தற்போது நம்முடையே செய்தியாளர் வேல்முருகன் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக. வேல்முருகன், வாத பிரதிவாதங்கள் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய வழக்கு, அதனுடைய விசாரணை தீர்ப்பு என்ற ஒரு நிலையில் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப முன்வைக்கப்பட்டு வருது, வாத பிரதிவாதங்களை எதெல்லாம் முக்கியமான அம்சங்களா நம்ம பார்க்கலாம்? தம்பி தமிழரசன், குறிப்பாக செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் ஆட்குணர்வு மனுவாக இது போடப்பட்டிருந்தாலும் இது பல்வேறு கோணங்களில் தற்போது மாறி மாறி பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று இன்று அமலாக்கத்துறைக்கு எத்தனை நாட்கள் விசாரணைக்கு தற்போது எடுப்பதற்கான அந்த முடிவை தற்போது நீதிமன்றம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பதாக இந்த வழக்கு என்பது இன்று தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய சார்பில் தற்போது துஷர் மேத்தாவும் அதே போல செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பிலிருந்து என்ஆர் இளங்கோவனும் தற்போது இந்த வழக்கில் வந்து ஆஜராகி இருக்கிறாங்க. குறிப்பாக ஏற்கனவே நிஷா பானு அவர்கள் கொடுத்த, நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அவருடைய கருத்தை தற்போது பார்க்க முடிகிறது. நான் என்னுடைய தீர்ப்பில் உறுதியாக இருக்கிறேன் என்று அந்த கருத்தை தற்போது இந்த இடத்துல வந்து பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு எத்தனை நாட்கள் அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணை என்பது எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது அமலாக்கத்துறை சார்பில் அந்த கேள்விகள் வைக்கப்பட்ட போது சி வி கார்த்திகேயன் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்பது இரண்டு நீதிபதிகளும் இது பட்டியலிட்டு நீங்களே விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நிஷா பானு இந்த வழக்கில் ஏற்கனவே பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது, என்னுடைய தீர்ப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன், குறிப்பாக போலீஸ் காவல் குறித்து மட்டுமே இன்று முடிவெடுக்க வேண்டும் என்று துஷர் மேத்தா அவர்கள் தெரிவித்த நிலையிலும் கூட இந்த வழக்கை தற்போது உச்சநீதிமன்றம் சென்று அங்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாக இது வந்து முடித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது நிஷா பானு தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய தரப்பிலிருந்து தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பிலிருந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டாம், நிலுவையில் வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து என்பது கூறப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது ஒரு முக்கியமான வழக்கானது தற்போது இந்த வழக்கினுடைய ஒரு முக்கியமான கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று துஷர் மேத்தா கேட்டிருக்கிறார். அதே போல வழக்கு முடித்து வைக்கக்கூடிய வழக்கு என்பது தற்போது முடித்து வைக்கக்கூடிய வகையில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு எத்தனை நாட்கள் தற்போது விசாரணை நடத்த வேண்டும், அமலாக்கத்துறை எத்தனை நாட்கள் தற்போது நீதிமன்ற காவல் அவர்களுக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி என்பது தற்போது நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் 14 தேதி அவர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பிறகு அவர்